ஆமா அதுதாங்க ஆராதனை. எவன் வரானோ இல்லையோ, யார் என் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் எனக்கு உதவி செய்யறாங்களோ இல்லையோ, என் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் மாறுதோ இல்லையோ, இல்ல என் பேங்க்ல இருக்கிற லோனு நான் கட்டுறேனோ இல்லையோ, இல்ல பேங்க்ல இருக்க நகையை நான் திருப்புறனோ இல்லையோ, எது நடந்தாலும் எது நடக்காட்டியும், யாரு வந்தாலும் யார் வராட்டியும், கத்தர் என் கூட இருக்கிறார், அன்பான தேவன் என் கூட இருக்கிறார். அதுதான் நிறைய பேர் நீங்க என்ன பண்றீங்க, உன்னை உங்களை என்ன பண்றாங்கன்னா உன்னை நம்ப வச்சிருக்கீங்க. அவங்க இருந்தா தான் நீங்க அதை செய்ய முடியும். அவங்க இருந்தா தான் நீங்க இல்ல இல்ல அதை உடச்சிட்டு வெளியே வாங்க. யார் இருந்தாலும் யார் இல்லாட்டியும் இயேசுவும் கூட இருக்கிறாரையா, என் ஆண்டவர் கூட இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, அதுதான் வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் எப்பொழுதும் கையை பிடிச்சிருந்தா இருக்க உன் கூட தான் இருக்கிறேன், நீ தான் என்ன பார்க்க மாட்டேங்கிறமா. நீ அவங்களே நம்ப நம்பி அவனை அப்படி பேசி உன்னை மயக்கிட்டாங்க. அவங்க இருந்தா இல்ல இல்ல அதை உடச்சிட்டு வெளியே வந்து ரெண்டு கரத்தை உயர்த்தி ஒரே நம்பிக்கையோடு ஒரு வெறியோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இத்தனை நாள் என்ன மனுஷன் நம்ப வச்சு ஏமாத்திட்டான், அதெல்லாம் இன்னைக்கு என் வாழ்க்கையில வேணாம்ப்பா, இப்ப உண்மையை பாக்குறேன்ப்பா, உம்முடைய முகத்தை பார்க்கிறேன்ப்பா, நீங்க என் கூட வாழ்க்கை உன்னே ஒண்ணு சொல்றேங்க, என் ஆண்டவர் உன்னை நம்ப வச்சு கழுத்து இருக்க மாட்டார், என் ஆண்டவர் உனக்கு தரேன் தரேன் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்த மாட்டார், அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். சொன்னதை செய்கிற கர்த்தர், அந்த கர்த்தரை ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆசையடாடி நண்பானதே.